ஹலோ வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பார்த்தீங்கன்னா கிரானியோட ஸ்டோரி என்னன்னு பார்க்க போகிறோம். கிரானி மட்டும் இல்லை, கிரானி கேமில் அதாவது டிவி லூப்பர் தான் கிரானியை உருவாக்குனாங்க. கிரானியை உருவாக்குன அந்த கிரானியில் வர எல்லா கேரக்டர்ஸோட ஸ்டோரியுமே நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இதில் வந்து 20% வந்து உண்மை, மிச்சம் 80% பொய். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரானி வந்து எம்போஸ்கடா பாராகுவை சவுத் அமெரிக்காவில் பிறந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து சரியான வேலை இல்லை, அவங்க வந்து ரொம்பவே ஏழ்மையில் தான் வாழ்ந்துருக்காங்க. கிரானி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுக்கே போனது கிடையாது. கிரானிக்கு வந்து 10 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து வீட்டுக்கு நிறைய பணத்தோடு வராரு, அதாவது ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக கேஷோடு வராரு. அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எங்கேருந்தோ ஒரு வந்து திருடிட்டு வந்திருக்காரு அவ்வளோ மணியை. ஆனால் அது அவங்க ஃபேமிலிக்கிட்டேருந்து மறைச்சிட்டாரு. உடனே அவங்க எல்லாருமே ரொமேனியாவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. அப்புறம் இன் பால்கன்ஸ், சவுத் ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற பால்கன்ஸில் வந்து அவங்க வந்து 5 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்புறம் கிரானி வந்து இது வரைக்கும் ஸ்கூலுக்கே போனது கிடையாது. அப்புறம் கிரானி அவங்க அப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சில குரூப் ஆஃப் மென், அதாவது சில திருடங்க, அதாவது சில ஆளுங்க முகத்தை மறைச்சிட்டு வந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ கிரானிக்கு வெறும் 15 வயசு தாங்க ஆகிட்டு இருந்தது. அப்புறம் அவங்க வந்து சின்ன பொண்ணு இல்லையாங்க, அதனால ரொம்ப பயந்துட்டா கிரானி. உடனே அவங்க வந்து அப்புறம் வந்து அவங்க பாஸ் வந்து சொல்கிறாரு, எங்கே இருக்கு மணி அப்படின்னு கிரானிக்கு அப்பா கிட்ட கேட்குறாரு. கிரானியோட அப்பா வந்து நீங்கள் அது வந்து ட்ரால இருக்குது, நீங்கள் போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. பாஸ் வந்து அந்த மணியை கரெக்டாக அந்த ட்ரா எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பேஸ்பால் பேட் இருக்கிறத பார்க்குறாரு அவங்க அப்பா, அதாவது அந்த டேபிளுக்கு மேலே. அது வாட்டி போய் எடுத்து அவங்க மண்டையிலே போடலான்னு உடச்சிட்றாரு வெற்றிகரமாக. பட் அவங்க கடத்தல் கும்பல் வந்து மயக்கமாயிடுறாரு. ஆனால் மிச்ச கும்பல் அவங்க லீடரையே போட்டால், அதாவது லீடரையே மயக்கம் போட வச்சா எவ்வளோ கோவம் வரும். உடனே அவங்க அந்த டெரரிஸ்ட் கேங், அவங்க ஆக்சுவலாக டெரரிஸ்ட் கேங் வந்து கிரானியோட அப்பாவை சரமாரியாக சுட்டுடுறாங்க, கிரானியோட அம்மாவையும் சரமாரியாக சுட்டுடுறாங்க. அப்புறம் அந்த பேட் எடுத்து கூட அவங்க அப்பாவோட மண்டேலேயே கடைசியாக போடுறாங்க, அடிக்கிறாங்க. கிரானி வந்து திடீர்னு அங்கே வந்து ஒரு கோச் பார்க்குறாங்க, அதாவது அங்கே வந்து ஒரு ட்ரைனேஜ் ஹோல் மாதிரி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அந்த ஹோலுக்குள்ளார அவங்க குதிச்சு காட்டு வழியாக வந்து இறங்குறாங்க. காட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஓட ஆரம்பிக்கிறாங்க அழுதுகிட்டே. அப்புறம் வந்து காட்டுக்குள்ளே திடீர்னு சில கடத்தல் கும்பல்கள் அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. துரத்த கிரானி வந்து ஓடிட்டே இருக்கிறாங்க. ஒரு 20 நிமிஷம் ஓடின பிறகு கிரானி நின்று ரெஸ்ட் எடுக்கிறாங்க. யாருமே அவங்கள ஃபாலோ பண்ணலை. ஆனால் கிரானி வந்து ஒரு டார்க் மேன்ஷனை பார்க்குறாங்க. அதுக்குள்ளே அவங்க வந்து என்டர் ஆகுறாங்க. ஆனால் அவங்க யாருமே இல்லை. ஆனால் அந்த காரிடோரில் வந்து நிறைய பெயிண்டிங் பார்க்குறாங்க அவங்க. அப்புறம் அங்கே ஒரு 2 பேர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னா அவர் பேர் சார்லி, அப்புறம் அவரோட ஒய்ஃப் பேர் ஈவா. சார்லி வந்து ஒரு இட்டாலியன் பெயிண்டர். அப்புறம் அங்கே வந்து ஒரு க்ரஸ்ஸு அப்படின்னு ஒரு பேய் சுற்றிட்டு இருக்குது. அந்த மேன்ஷனில் க்ரஸ்ஸுன்னு ஒரு பேய் சுற்றிட்டு இருக்குது. அந்த க்ரஸ்ஸு வந்து சார்லியோட முதல் ஒய்ஃபு, அது வந்து ஒரு பேய். அதாவது சார்லி வந்து அவங்க ஒய்ஃபை வந்து கொன்னுட்டாரு. உடனே அவங்க சார்லியும் அவரோட ஒய்ஃப் ஈவாவையும் நம்ம எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கிரானிக்கு மிச்சம் யாருக்குமே அங்கே க்ரஷ்ஷும் இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா சார்லி நினச்சிட்டு இருக்காரு அவள் செத்து போயிட்டா, நம்ம வந்து ஈவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினச்சாரு.
உடனே அவங்க வந்து ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, கால் அஞ்சு கிராணி ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ பிளான். ஆனால் வந்து க்ரஷ்ஷுக்கு வந்து அது பிடிக்கலை. உடனே கிராணி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு க்ரஷ்ஷு வந்து கத்த ஆரம்பிக்குது அந்த கிராணி கிட்ட, ரன் 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 அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது. கிராணி வந்து பயத்தில் அந்த டெரிபிள் ஸ்கிரீமில் ஓடியே போயிடுறாங்க அந்த மேன்ஷனை விட்டு. அதுக்கப்புறம் வந்து மார்னிங் திடீர்னு கிராணி வந்து மயக்கத்துலேருந்து முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே அவங்க வந்து போலீஸை பார்க்குறாங்க. போலீஸ் வந்து அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, அதாவது அவங்கக்கிட்ட நலம் விசாரிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, போலீஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து நலம் விசாரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நிறைய க்வெஸ்டின் கேட்குறாங்க, நீ எங்கே போன அப்படின்னு. அதுக்கப்புறம் திரும்ப கிராணியை அவங்க வீட்லேயே கொண்டு போய் விட்டுடுறாங்க. டெரரிஸ்ட்டையும் அந்த டெரரிஸ்ட்டு வீட்டில் அவங்க அப்பா அம்மா இறந்துருக்காங்க. போலீஸ் அவங்க உடலை கைப்பற்றிட்டு போயிடுறாங்க. உடனே கிராணி வந்து அந்த பேட்டை பார்க்குறாரு. அவங்க அப்பா ஞாபகமாக கடைசியாக அந்த பேட்டை எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிராணிக்கு வந்து 18 வயசு ஆகும்போது அவங்க வந்து ஒரு பாரில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு வெயிட்டரை வந்து காதல் வயப்படுறாங்க. அவர் தான் த ஒன்லி அண்ட் ஒன் கிராண்ட்பா, நம்ம மொட்டை சாரே. அவர் தான் கிராணி டூவில் நம்ம வந்து ஏமாற்றி விட்டு போனால் அந்த கிராண்ட்பாவை தான் காதல் வயப்படுறாங்க. உடனே வந்து உடனே வந்து கிராணி வந்து நல்லா பேசுறதுல திறமை இருக்குது கிராணிக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கிராணி கிராண்ட்பா வந்து கிராணியோட அப்பா அம்மா செத்தாங்க இல்லையா, அந்த வீட்டை வந்து ரீபில்ட் பண்ணி, அதாவது ரெனோவேட் பண்ணி, கிராணி கிராண்ட்பாவோட வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேட் பண்ணி அவங்க வந்து அந்த கிராணியோடைய ஞாபகமாக சைல்ட்ஹுட் ட்ராயிங்ஸ் எல்லாம் அந்த வீட்டில் வந்து போடுறாங்க. அதான் நம்ம படியில் இறங்கும் போது அந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் இருக்குமே, அதுதான் கிராணி கிராண்ட்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அந்த நேரத்தில் கிராண்ட்பா வந்து ஒரு கார்பெண்டராக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கிராணி கிராண்ட்பா வந்து அவங்களோட அந்த அவங்க கிராணியோட அப்பா அம்மா இறந்த அதே வீட்டில் அவங்களோட கல்யாண வாழ்க்கையை தொடர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு டாட்டர் பிறக்கிறாங்க. அந்த டாட்டர் பேர் வந்து ஆஞ்சலின். அந்த ஆஞ்சலின்னு ஒரு டாட்டர் பிறக்கு, இவங்க தான் ஆஞ்சலின். அதான் கிராணி வீட்டில் கூட அந்த காக்கா இருக்கிற இடத்துல இவங்க ஃபோட்டோ மாட்டியிருக்குமே, அதான் ஆஞ்சலினா. அப்புறம் அவங்களுக்கு வந்து அப்புறம் வந்து கிராண்ட்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப அந்த க்ரஷ்ஷுவோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறாரு. அங்கே வந்து ஒரே இருட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, அதாவது லைட்டாக இருமல் இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது, அந்த நாட்டில் துபா அப்படின்னு ஒரு பேய் வந்து உங்களை பயன்படுத்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக நானாக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மேலே போக வேண்டியது தான். ஆனால் கிராண்ட்பா அப்படி கிடையாது, அவர் கொஞ்சம் தைரியமான ஆள். அவர் அந்த அந்த இப்போ வந்து நம்ம கதைக்கு வரலாம். அந்த கிராணிஸில் அந்த க்ரஷ்ஷும் இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே வந்து நிறைய காசு இருக்குது, எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அங்கே ஒரு பீரோ மாதிரி இருக்குது, அதுக்குள்ளார ஒரு க்ரோபார் இருக்குது. அந்த க்ரோபார் தான் இப்போ அவர் கையில் பிடிச்சிட்டு இருக்காரு. கிராணி டூ போனாலும் அந்த க்ரோபார் தான் இருக்கும். திடீர்னு டாட்டில் அப்படின்னு வந்து க்ரஷ்ஷும் அவரை பயன்படுத்தி அவரை வந்து செஸ்டிலேயே ஒரு அடி விட்டுருது. கிராணி இந்த மேன்ஷனை பற்றி கிராண்ட்பாட்ட சொன்னதே இல்லை. அடி வாங்கின பிறகு கிராண்ட்பா வந்து அந்த பயத்திலேயே கீழே விழுந்து இறந்துடுறாரு. கிராணி வந்து அவரை பார்த்து ரொம்ப அழுத்துக்கிட்டே அவர் வீட்டுக்கு பின்னாடியே கிராண்ட்பாவை புதைச்சி வச்சிருது. அவரோட பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட அந்த கிராண்ட்பா தான், ஆனால் அவர் இறந்துட்டாரு. அப்புறம் 7 வருஷம் கழித்து ஒரு லிட்டில் பாய், அவர் ஒரு சின்ன பையன் அவரோட வீட்டுக்கு வராங்க. அவர் தான் ஸ்லெண்டர் மேன். அதான் ஸ்லெண்டர் மேன், மூஞ்சியே இருக்காதே, மூஞ்சி ஃபுல்லாக பிளெயினாக இருக்குமே, அவர் தான் சைமன் ஸ்லெண்டர் மேன். அவர் வந்து அவங்களோட அப்பா, அது அப்பா வந்து சின்ன பையனாக இருந்தார். அவர்
அவங்களோட அப்பா அம்மாவை தொலைச்சிட்டு கிராணி வீட்டுக்கு வந்து உதவி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கிராணி வந்து அவங்கள வெல்கம் பண்ணி அவரை வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க தம் பையன் மாதிரி. ஆஞ்சலினாவும் சைமனும் ஒன்றா வாழ்ந்தனால அவங்க ரெண்டு பேரும் காதல் பட்டுடுறாங்க. ரொம்ப இருமல் வருதுங்க. சைமனும் சிலண்ட்ரினாவும் ஒன்றா வாழ வாழ அவங்க வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் அவங்க வந்து 17 வயசில் இருக்கும்போது குட் பாய் அப்படிங்கிற சொல்கிற ஒரு கருப்பு கலர் வெறி நாய் வந்து சிலண்ட்ரினாவை கடிச்சிருது. அதாவது ஆஞ்சலினோட லெக்கை கடிச்சிருது. தெரியாமல் சிலண்ட்ரினான்னு சொல்லிட்டேன் ஆஞ்சலினாவோட காலை கடிச்சிருது. அப்புறம் அவங்க வந்து ஒரு சாபத்தையும் விட்டுருது. அப்புறம் அவங்க வந்து ஒரு பொண்ணு பெக்கிறாங்க. அந்த பொண்ணு தான் சிலண்ட்ரினா. கிராணி வந்து சிலண்ட்ரினாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கிராணி வந்து சிலண்ட்ரினாக்கு ஒரு டெடி பேர் பண்ணி கொடுக்குது. சிலண்ட்ரினாக்கு வந்து 14 வயசு ஆகும்போது அதுவும் அந்த அவங்க அம்மாவுக்கு இருந்த சாபம் அவளுக்கும் வந்துடுது. ஒன்று கிராணி வந்து அவங்க அப்பா ஃபேமிலியை அதனாலேயே சிலண்ட்ரினா இறந்துடுறாங்க. அப்புறம் வந்து எல்லா ஃபேமிலியுமே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிராணி வந்து அவங்க ஹஸ்பண்ட் இந்த குடும்பமும் போயிடுச்சு. அதாவது எப்படி போச்சுன்னா கிராணியும் சிலண்ட்ரி அதாவது ஆஞ்சலினும் சிலண்ட்ரினாவும் செத்த மாதிரி நடிச்சிருக்காங்க. அதை பார்த்து சிலண்டர் மேன் வந்து ஐயோ என் ஃபேமிலி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே குத்துக்கிட்டு இறந்து போயிருக்காரு. ஸோ அந்த ஃபேமிலி போயிடுச்சு. ஸோ கிராணி வந்து ரொம்ப தனிமையானனால அவங்க ஹஸ்பண்ட் கிராண்ட்பாவை திரும்ப கொண்டு வர ரொம்பவே ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கிராணி வந்து பார்த்தீங்கன்னா லிவ் அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்குறாங்க. அவர் தான் சிலண்ட்ரினாவோட வருங்கால கணவர். அவர்கிட்ட போய் அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு வேம்பையர். அவர்கிட்ட போய் கிராண்ட்பா அவர் வந்து ஒரு லேப் வச்சுருந்துக்காரு. அதில் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அவங்கள கிராண்ட்பாவை லைவாக கொண்டு வர கிராணி வந்து ஒரு வழி கேட்குறாங்க. அதுக்கு சிவ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிவ் அதாவது கிராண்ட்பாவை வந்து நிஜமாக கொண்டு வர லிவ் கிடையாது சிவ் கிடையாது லிவ். அதுக்கப்புறம் வந்து கிராண்ட்பாவை வந்து திரும்ப உயிரோடு கொண்டு வராரு சிவ் லிவ்வு. ஆனால் வந்து கிராண்ட்பா வந்து திரும்ப உயிரோடு வரும்போது ஒரு ஜாம்பியாக தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் கிராணி வந்து ஒரு பல்கேரியாவில் இருக்கிற நர்சரி ஹோம்க்கு கிராண்ட்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. யூரோப்பில் இருக்காது. அப்புறம் வந்து கிராணியும் ஒரு ஜாம்பியாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் சிலண்ட்ரினாவோட டைரியும் சிலண்ட்ரினாவோட டெடிபேரையும் பயங்கரமாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் யார் தான் வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தோட, ஏன்னா நான் சந்தோஷமாக இல்லை வேறு யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்ட்டு கிராணி வந்து நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பசில்ஸ் நிறைய ட்ராப் வந்து அவங்க வீட்டில் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை சிலண்ட்ரினாவுடைய பொருட்கள் அதாவது சிலண்ட்ரினாக்கு கிராணி கொடுத்த டெடிபாரியும் டைரியும் யாராவது தொட்டாங்க அப்படின்னா கிராணியோட கண் இப்போ ஒயிட்டாக தானே இருக்காது, ரெட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நிறைய பீப்புளை டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுறாங்க அவங்க அப்பா அவங்க அப்பா செத்த அந்த பேட்டால். அதுக்கப்புறம் சீக்ரெட் ஆஃப் சிலண்ட்ரினா யாருக்குமே தெரியலை. அதுக்கப்புறம் கிராண்டி வந்து கிராண்ட்பாவோட தனியாக ஒரு வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட கிராணியோட இந்த பயங்கரமான கதை முடியுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள், அதாவது உங்களோட கருத்துக்களை லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.